Welcome to Ladoos Kitchen. Enga channel subscribe pannunga, like pannunga, share pannunga. Kudiya andha bell icon press pannunga. Hi friends, iniki nama Ladoos Kitchen la paaka porathu romba romba tasty and spicy a irukra crispy corn recipe danga iniki paaka porom. Evening tea time snack ku or apt ana or chat item anga. Idu pa eppadi seiyalan paakalaangala. இதுக்கு நான் ஸ்வீட் கார்ன் வந்து இப்போ நல்லா உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க. அடுத்ததா ஸ்டவ்வில் நான் கார்ன் வேகிற அளவுக்கு தண்ணியை விட்டு சூடு பண்ணி வச்சிருக்கிறேங்க. இப்போ இதில் நம்ம கார்னை சேர்த்துடலாங்க. இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கார்னை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், எல்லா கார்னுமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஃபில்டர் பண்ணிடலாங்க. நம்ம இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ உடனே நம்ம மாவை போட்டு கலக்கிடக்கூடாதுங்க. ஒரு 5 நிமிஷம் விட்ட பிறகு இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு இப்போ நம்ம எடுத்து இதில் சேர்த்த வேண்டிய மாவெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லாவே தண்ணி வடிஞ்சு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கப் அளவுக்கு உண்டான ரேஷியோ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாவெல்லாம் இந்த கார்னில் நல்லா பிடிச்சி கிடைக்குங்க. இது கலக்கிறப்போ அந்த தண்ணி பசை இருந்ததுன்னா விட்டுடலாங்க. இப்போ தேவைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இப்போ நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. எல்லாமே பிரட்டியாச்சு. அடுத்ததா கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா சூடான பிறகு இப்போ நம்ம அந்த கார்னை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே பொறிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒவ்வொரு பேட்சாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆக வேண்டியது இல்லைங்க. அந்த மேல் கோட்டட் மாவு மட்டும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சா போதுங்க. நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. சத்தம் பார்த்தீங்களா எப்படி கேட்குதுன்னு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க. அடுத்ததாக இதில் நம்ம சேர்த்த வேண்டிய மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ சாட் மசாலா இல்லைனாலும் ஆம்ச்சூர் பவுடரும் போட்டுக்கலாங்க. இப்போ லெமன் ஜூஸு 1/2 லெமன் எடுத்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழையை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாங்க. எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட கார்ன் சாட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கிறிஸ்பியான கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பார்பிக்யூ நேஷன்லலாம் கொடுக்குற மாதிரி இருக்கிற ஸ்டார்டர்ஸ் தாங்க இதெல்லாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குட்டீஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு ஐட்டம்ங்க இது. இந்த ரெசிபியை நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அதோட நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகுங்க. உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.